சப்பாத்தி மாவு சப்பாத்தி ஃபுல்கா அந்த மாவு எப்படி பிசையறன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் காமிக்க போறேன். சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு நாலு பொருள் தேவை. ஒன்னு ஆட்டா, ஆட்டானா கோதுமை மாவு, ரெண்டாவது தண்ணி, அதுக்கப்புறம் எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்புங்க. இப்போ மாவு எப்படி பிசையறன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். இவங்க இது கோதுமை மாவு எடுத்தாச்சுங்க, ப்ளஸ் எண்ணெய் எடுத்தாச்சு, சன்ஃப்ளவர் ஆயில் ப்ளஸ் தண்ணியை எடுத்துருக்கோம், ப்ளஸ் மாவு நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அது எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. உப்பு வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு அதில் போட்டிருக்கோம், அதனால் வந்து அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக பிணையக்கூடாது. மாவு பிணையிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கணும். லூஸானால் கொஞ்சம் நான் இப்போ பிணைஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ மாவு பிணைஞ்சாச்சு. மாவு பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒட்டில் பார்த்திங்களா, மாவு பதம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும். மாவோட பதம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணுங்க. ரொம்ப இதாகக்கூடாது. மாவு கெட்டியாக இருந்தாலும் இதாகும், ப்ளஸ் லூஸாக கெட்டியாக இருந்தால் சப்பாத்தி ஆடாக வருங்க, ப்ளஸ் லூஸாக இருந்தாலும் சப்பாத்தி தேய்க்க முடியாது. மாவு பதம் பார்த்திங்கன்னா இப்படி தான் பார்க்கணுங்க. மாவு இந்த பதத்தில் பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சப்பாத்தி. மாவுலாம் மாலிஷ் பண்ணி ஒரு ஆஃப் அன் அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஈர துணி மேலே மூடி அப்படியே ஆற கொஞ்ச நேரம் வச்சுருங்க. இங்கே பாருங்கள், இப்போ மாவில் பார்த்திங்கன்னா ஆயில் தடவி வச்சுருக்கோம். மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் தான் இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து வச்சுருங்க. மேலே ஒரு ஈர துணி போட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்து சப்பாத்தி பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பேடா போடணும். பேடா போட்டு அது எத்தனை பீஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி பேடா போட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ எப்படி சப்பாத்தி தேய்ப்போன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கொஞ்சமாக லைட்டாக மாவு தொட்டுக்குங்க. கோதுமை மாவு ஜாஸ்தி தொட்டிங்கன்னா அது தவால தீய ஆரம்பிச்சிடும். அதனால் கம்மியான மாவு தொட்டு ரோல் பண்ண பார்த்திங்கன்னா சப்பாத்தி கீழே அப்படியே ரோல் ஆகுங்க, சுற்றுங்க. நம்ம கையே எடுக்க தேவையில்ல. நம்ம வெறும் சப்பாத்தி கட்டை மட்டும் ரோல் பண்ண அது கரெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு வருங்க. பாருங்கள், கரெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தோசை தவை வச்சுருங்க. தோசை தவை வச்சுட்டு நல்லா ஃப்ரேம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ரேமில் வச்சுருங்க. தவா நல்லா சூடானதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டுருங்க. சப்பாத்தி வந்து அப்பப்போ திருப்பினே இருந்தீங்கன்னா சப்பாத்தி ஆடாயிரும், அதனால் திருப்பாதீங்க. சப்பாத்தி பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 10 செகண்ட் கழித்து இப்படி உல்ட்டா திருப்பி போடுங்க சப்பாத்தி. சப்பாத்தி உங்களுக்கு ஃபுல்லாக குக் ஆயிடுச்சுன்னா அந்த மாவு இந்த ஈரப்பதம் தெரியாது. சப்பாத்தி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உப்பி வருவாங்க. நம்ம பேஜ் பார்த்திங்கன்னா என் பேஜ் பேர் பார்த்திங்கன்னா ஷெஃப் ரோஸ்ன்னு சொல்லிட்டு என் பேர் வச்சுருக்கேன். என் பேஜ் பேர் அந்த பேஜுக்கு ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி கீழே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கோவிட்ல பார்த்திங்கன்னா இந்த கோவிட் லாக்டவுனில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கோம். வீடியோஸ் எல்லாமே இதுக்கு மேலே எல்லாம் அப்டேட் பண்ணுறோம். எல்லாம் உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.